தமிழ் சீரியலை பொறுத்த வரைக்கும் நிறைய சீரியல்ஸ் இருந்தாலும் ஒரு சில சீரியல்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்துகிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட சீரியலில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா அதில் நீதானேந்தன் பொன்வசந்தம் சீரியலும் ஒன்று. நீதானேந்தன் பொன்வசந்தம் சீரியலுக்கு மிகப்பெரிய அளவில் ரசிகர் பட்டாளம் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் இந்த சீரியலோட இன்னைக்கு எபிசோட நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு முந்தின எபிசோட நடந்த சம்பவங்கள் என்னென்னு நாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருமே ஒரு பக்கமாக ரெடி ஆகிறாங்க. அப்போது மான்சி வந்து அவங்க மாமின்ல வரலங்கிறது கேட்கும்போது அவங்க நான் வரலங்கறத சொல்றாங்க. அப்போ நீங்க வரீங்களோ இல்லையோ ஆனா நாங்க போவோம் அப்படின்றாங்க. சந்திரா கிட்ட கேட்டா நீங்க என்ன நிச்சயத்துக்கு தான் விடல, ஆனா அனு நம்மளோட முக்கியமான எம்ப்ளாயி, அதனால நான் கண்டிப்பா போவேன் அப்படின்னு அவங்களும் சொல்லிடுறாங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் இந்த ரெண்டு முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா சரி என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நாங்க கிளம்புறோம் அவங்க போக அப்ப கரெக்டா பங்கச்சு வந்துடுறாரு. பங்கச்சு வந்து விசாரிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா அவங்களும் வந்துடுறாங்க. நாங்கெல்லாம் போறோம் ஆனா இவங்க மட்டும் வரமாட்டேங்கிறாங்க என்னன்னு கேளுங்க அப்படின்னு அவங்க கிளம்ப நீங்க வாங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்களையும் கூட்டிட்டு போறாங்க. ஆனா நான் வந்தேன்னா தலையை கட்டிட்டு உடனே கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க கிளம்புற அந்த நேரத்துல தான் கரெக்டாக காலநிலையில கிளம்பி கரெக்டா வண்டி ஏறி கல்யாண மண்டபத்துக்கு வராங்க. சுப்பு வெளியே அந்த நேமை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ரொம்ப நாள் கழுவு இப்பதான் நிறைவேறி இருக்குன்னு. அதுக்கப்புறமா ரகுபதி எல்லாருமே வராங்க. ரகுபதியை பார்த்துட்டு எப்பா ரொம்ப நாளா அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வருவான்னு நினைச்சேன், சரி வாழ் நம்ம வீட்டில் வாழை கொடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உள்ளே போறாரு. அந்த கல்யாணத்தையும் ரொம்ப சந்தோஷமாக தான் நடத்திட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் நல்லா நடக்க ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்குது. சூர்யாவும் உள்ளே வந்துடுறாரு. இங்கே அணு ரெடி ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் ஏதாவது பொருள் இருக்கா எது இருக்கான்னு எல்லாமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஆர்த்தி தட்டுருக்கான்னு கேட்கும்போது புஷ்பா ரொம்பவே கடுகடுப்பாக பிடிச்சி திட்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நீ திட்டாதக்கா எப்போ பார்த்தாலும் நீ கடுகருன்னு இருக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா அணு தனியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அனிருத் ஃபேமிலியிலும் வந்துடுறாங்க. அவங்க ஒரு பட்டுப்புடவையை கொண்டு வந்து இந்த பட்டுப்புடவையை கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே கரெக்டாக சூர்யாவோட அம்மா உட்காந்துருக்க உடனே நீங்களும் வாங்கம்மா சேர்ந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அனிருத் முதல்ல முன்னாடி போறாரு. அப்போ அவங்க கிட்ட இந்த விஷயத்தை தனியாக பேசணும்னு ரம்யா கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் சூர்யா மேட்டரை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஏதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் பேசலாம்னு சொன்ன உடனே அவங்க அம்மாவும் வந்து அதையே தான் சொல்றாங்க. பட்டுப்புடவையை கொடுத்துட்டு போயாச்சு. இப்போ அணு தனியாக ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. அவங்க மேரேஜுக்கு ரெடி ஆகும் போது கரெக்டாக கழுத்தில் அந்த செயின் மாட்டுறதுக்கு அவங்க சித்தியை கூப்பிட்றாங்க. சித்தி வரல. அதுக்குள்ளே சூர்யா வந்துடுறாரு. சூர்யா வந்து அந்த செயினை மாட்டி வர்றாரு. மாட்டி வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு பொட்டு வச்சு வர்றாரு. அதோட எபிசோடு முடிஞ்சுது. இப்படியாக கடைசியாக முடிய இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட ஓப்பனிங்லேயே அதே தான். அவங்களுக்கு நகையெல்லாம் போட்டு வச்சு அவங்கள ரெடி பண்ணி அவங்களே கூட்டு போய் அதாவது சூர்யாவே அணுவை கூட்டிட்டு வந்து வர்றாரு. அப்போது ரகுபதி நின்றுட்டு இருக்கிறாரு. சுபோட கடை முதலாளி, யோ ரகுபதி என்னமோ அவரை பற்றி தப்பாக சொன்னேன், பாரியா அந்த பொண்ணை அவர் தான் மேடைக்கு கூட்டிட்டு வர்றாருன்னு என்ன நடந்தாலும் நான் சொல்றது தான் உண்மை அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா அவங்களை கூட்டிட்டு போய் மேடையில் சார் நீங்கள் எவ்வளோ உதவி செஞ்சுருக்கிறீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி காலில் இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போய் மேடையில் உட்கார வைக்கிறாங்க. அப்போ ரகுபதி என்ன பண்ணுறாருன்னா பென்ட்ரைவை எடுத்து டிவியில் கனெக்ட் பண்ணி விட்டுறாரு. கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா அதை முழுசாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அந்த ஹெலிகாப்டரில் வந்து லவ் சொல்லி கட்டிப்பிடிச்ச மேட்டர் தெரிஞ்ச உடனே சுப்பு உடஞ்சி போய் அழ ஆரம்பிச்சிடுறாரு. புஷ்பாவும் அவங்க பொண்ணு தொட்ட உடனே தள்ளி விட்டுறாரு. தள்ளி விட்டுட்டு சூர்யா சார்ட்ட கேட்குறாரு, சார் இது போய் தானே சார் அப்படின்னு கேட்ட உடனேயே சொல்லுங்க சார் இது போய் தானே கேட்ட உடனே அனிருத் இல்லை இது உண்மைதான் அப்படிங்கிறாரு. இதைத்தான் என்கிட்ட சொன்னு சொல்லிட்டு இருந்தியானும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அனிருத்தோட அம்மாவும் கோபமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன சம்பந்தி இதெல்லாம், முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் தெரிஞ்சுதான் நாங்கள் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்க மாட்டோம்னு. அதுக்கு அனிருத் என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாரு அணு இதில் நம்ம மேலேயும் தான் தப்பு இருக்குது, அவங்களை எங்கே நம்ம பேச விட்டோம், கேப்பே விடாமல் கல்யாணத்தை பற்றி பேசி அடுத்தடுத்த விஷயங்களுக்கு நாமளே தானே போனோம், இதில் அவங்களை குத்த சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை, தப்பு நம்ம மேலேயும் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் ரொம்பவே வருத்தப்பட்டு போயிடுறாங்க. அப்போது சுற்றி இருக்க எல்லாருமே ரொம்ப சங்கடப்படுறாங்க. அப்போது மான்சியும் நானும் ப்ரோயினில் ஏதோ லவ் பண்ணுறாருன்னு நினச்சேன், பட் அணுவாக இருக்குன்னு நான் நினச்சி பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. சந்திராவும் திட்டாரு, என்னையே கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறேன் பார்த்து எப்படி ஆயிடுச்சுன்னு. மீரா அதை பார்த்துட்டு கரெக்டாக ரகுபதி பார்த்துட்டு பயங்கரமாக திட்டி விடுறாங்க. எது எந்த நேரத்தில் பண்ணணும்னு வியவஸ்தையே இல்லையா, எல்லாம் சரியாக போகிற நேரத்தில் குறுக்க புந்து காலை வாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கரெக்டாக பங்குஜு வந்துடுறாரு. உன் வாழ்க்கையிலேயே இன்னைக்கு ஒரு நாள் தாண்டா உருப்படியான ஒரு காரியம் பண்ணியிருக்கிற, நீ நடக்க வேண்டியதெல்லாம் அது பாட்டுக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா அனிருத்திட்ட நான் சூர்யா சாரை மறந்துடுறேன் நீங்கள் என்ன கல்யாணம் நிற்கிங்க அப்படின்றாங்க. அதுக்கு அனிருத்து மறுத்துட்டாரு. கடைசியில் சூர்யாவோட அம்மா சரி இங்கே அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசி முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு முடிவு எடுக்க சுப்பு ரொம்ப டென்ஷன் ஆகி சார் என் பொண்ணோட விஷயத்தில் முடிவே எடுக்க முடியாத அளவுக்கு நான் ஒரு வக்கத்தனம் ஆகிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு. அதோட எபிசோடு முடிஞ்சுது. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் கோலிசோலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.